தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் மழை பெய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் புரவி புயல் காரணமாக பெய்த மழையில் 3000 ஏக்கரிலான நெற்பயிர்கள், 300 ஏக்கரிலான மக்காச்சோள பயிர்கள், 200 ஏக்கருக்கும் மேலான கரும்பு பயிர்கள் நாசமாகின. இந்நிலையில் இன்றும் புதுக்கோட்டை, ஆலங்குடி, கரம்பக்குடி, கீரமங்கலம், திருவரங்குளம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே விட்டுவிட்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் காலையில் அரை மணி நேரத்தில் 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல், தாடிக்கொம்பு, பூதிப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், வானூர், திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் இடைவிடாமல் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தேனி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்யும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக வடகிழக்கு பருவமழை அவ்வப்போது பெய்து வந்த நிலையில் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்தது. இதில் தேனி, அலிநகரம், வீரபாண்டி, கண்டமனூர், கோட்டூர், கானாவிலக்கு, ஆண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளிலும் மழைநீர் ஊர்ந்தது. சில இடங்களில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் சாலையில் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டது.